இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துன்பங்கள் அதாவது மனக்கவலைகள் எல்லாம் இருந்து வெளிப்பட்டு நமக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வம், அந்த தெய்வத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜீவ பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க, அந்த ஜீவ பிரதிஷ்டையை முறையாக கொடுத்து, சரி இப்போ விக்கிரகம் இல்லை எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்ன மாதிரினா, யந்திர வழிபாடு சிறப்பு, யந்திர வழிபாடு செய்து உங்களுடைய வீட்டில் துன்பங்கள் எல்லாம் களைச்சிட்டு வெற்றியை கொடுப்பா பாருங்கள். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துன்பங்கள் அதாவது மனக்கவலைகள் எல்லாம் இருந்து வெளிப்பட்டு நமக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வம், அந்த தெய்வத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், வியாபாரம் செய்பவர்கள் அதாவது தொழில் தொடங்குறவங்க, தொழிலை நஷ்டம் அடைஞ்சவங்க, இல்லை தொழில் புதுசாக பண்ணலாம் வேலையே கிடைக்கல, இது மாதிரி எல்லாமே தொழில் சார்ந்த விஷயங்கள், எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, கடையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், அதிலெல்லாம் தொழிலில் பிரச்சனை நஷ்டம் அப்படின்னா, அவங்களுக்காக ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ஓம் 9 TV அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த ஓம் 9 TV சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களை சரி செய்கிறதுக்கு நிறைய வீடியோ இருக்குது. செய்யும் தொழிலே தெய்வம், அதை அடிப்படையில் அதை பண்ணியிருக்கிறோம், அதை போய் பார்த்து உங்கள் தொழிலை சரி பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து வெற்றியை தரக்கூடியது, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, துன்பங்களிலிருந்து வெளியில் வரக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா, வாராகி தேவின்னு ஒரு அம்மா. வாராகினா எல்லாருக்கும் தெரியும், சப்தகன்னியில் ஒரு தெய்வம் அந்த அம்மா. சப்தகன்னியை பற்றி நான் நிறைய பேசிட்டேன், அதில் குறிப்பிட்டு வாராகி தெய்வம். இந்த வாராகி தெய்வத்துடைய வழிபாடுன்னா, இது அந்த காலத்துலேருந்தே இருக்கிற ஒன்று தான். அது அக்காலத்திலலாம் வந்து மன்னர்கள் காலத்திலேயே வந்து தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு துன்பங்களெல்லாம் விலகும், வெற்றியை கொடுக்கறதுக்கு. இந்த சண்டைக்கெல்லாம் போவாங்க இல்லையா போருக்கு, அப்போ வந்து சில ஒவ்வொரு மன்னர் ஒரு தெய்வத்தை கும்பிடுவாங்க, நடுக்கல் தெய்வம்லாம் சில இதெல்லாம் இருக்குது. அதில் வாராகியை கும்பிட்டுட்டு போனதும் வரலாறுகள் குறிப்பு இருக்குது. வாராகியை கும்பிட்டுட்டு போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். முதல்ல துன்பத்தை தொடச்சிருவாங்க அந்த அம்மா. அந்த வழிபாடு ரொம்ப சிறப்பு மிக்க வழிபாடு. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு குளறுபடிகள் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. வாராகியோடைய விக்கிரகத்தை வச்சு வழிபாடு செய்யலாமா, நிறைய ஃபோன் கால் எனக்கு, தாராளமாக செய்யலாம், ஆனால் அதில் நிறைய முறைகள் இருக்குது. ஏன்னா வாராகி தேவி வந்து உடம்பு வரைக்கும் நம்ம மனிதனை மாதிரியே இருக்கும், முகம் வந்து பன்றி முகத்தை கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா குணாதிசயம் என்னவாக இருக்கும்னு நம்ம யோசிக்கணும். அம்பாளுடைய குணாதிசயம் நிறைய பேருக்கு அது தெரியல. வாராகி வெற்றியின் தெய்வம்னு சொல்கிறாங்க, துன்பத்தை நீக்கக்கூடிய தெய்வம், கரெக்டு. ஆனாலும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும்போது முறை இல்லைன்னா நம்ம கஷ்டம். ஒரு சிங்கத்தை வீட்டில் வளர்க்க முடியுமா? ஒரு நாயை வளர்த்துடலாம், ஒரு பூனையை வளர்க்கலாம், சிங்கத்தை வளர்க்க முடியாது. சிங்கம் வந்து பெரிய ஒரு நாட்டுக்கே காட்டுக்கே ராஜா சிங்கம்ன்றுவாங்க, அதுக்காக நம்ம வீட்டில் வளர்த்துக்க முடியாது. வீட்டில் வளர்க்கணுன்னா அதுக்கு பல ப்ரொசீஜர் இருக்குது. அதேமாதிரி வாராகி தெய்வம்ன்றது ருத்ரமான தெய்வம். வீட்டில் செலை வச்சு வழிபாடு பண்ணணும்னா ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் யாருனாலும் சொல்லிட்டாங்க வீட்டில் தானே வச்சுக்கலாம் வச்சுக்கலான்ட்டு, வைக்கலாம், ஆனால் அதை சாந்தம் செய்து ஒரு விக்கிரகத்தை வாங்கி அந்த விக்கிரகத்தை சுத்தி செய்து அந்த விக்கிரகத்தில் ஹாவாகனம், ஜீவ பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க, அந்த ஜீவ பிரதிஷ்டையை முறையாக கொடுத்து அவங்களுடைய கெப்பாசிட்டி அந்த பவரை அப்படி கொஞ்சம் குறைச்சி சாந்தம் செய்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாந்தம் செய்து தான் விக்கிரக வழிபாடு செய்யணும். ஆனால் அது இப்போ நடுப்புற யூடியூப்லலாம் பார்த்தா அது வேறு மாதிரி போய்கிட்டுருக்கு, அப்படி பண்ணக்கூடாது. அந்த அம்மாவுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். அப்போ துன்பம் தீர்றதுக்கு பதில் துன்பம் வந்துடும்ன்ற நிலை வந்துடக்கூடாது. அதனால் விக்கிரக வழிபாடு கவனம் எடுத்து செய்யுங்க. சரி இப்போ விக்கிரகம் இல்லை எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்ன மாதிரினா, யந்திர வழிபாடு சிறப்பு. வாராகி யந்திர வழிபாடுக்கு வந்து ப்ரொசீஜர் கம்மி, வெற்றி நிறைய, உங்களுக்கு வந்து அந்த வழிமுறைகள் வந்து ஈஸி. எப்போவுமே விக்கிரகத்துக்கு இணை யந்திரம், எந்த கோயிலில் எவ்வளோ பெரிய சாமி இருந்தாலும் அந்த சாமிக்கு கீழே ஒரு யந்திரம் வச்சுருவாங்க. அந்த யந்திரத்து வழியாக தான் பிரதிபலிக்கும், பிரதிபலித்து அந்த விக்கிரகத்தின் வழியாக செயல்பாடு இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. அதனால் வாராகியோடைய விக்கிரகத்தை வழிபா, விக்கிரகம்னா சிலை, அதை வழிபாடு பண்ணுறதை விட பண்ணலாம் முறையாக எங்களை மாதிரி யாரையாவது வச்சு அதுக்கு சுத்தி செய்து அதுக்கு ஜீவப்பிரதிஷ்டை கொடுத்து அதோடைய வீரியத்தை குறைச்சி சாந்தம் செய்து வீட்டில் வச்சுக்கணும், பழகிக்கணும்னு சொல்லலாம். இப்படி வேணால் சொல்லலாம், பழகி ஒரு சிங்கத்தையே நாய்க்குட்டி மாதிரி பழகிறது, அது அதே கம்பீரம் இருக்கும். ஆனால் பழகிறது நம்ம அது எல்லாருக்கும் தெரியாது பாருங்கள். அதனால் இது நீங்கள் பண்ணலாம், எது யந்திரம் பண்ணலாம்.
யந்திரம் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோலாம் அங்கே இது கிடையாது, எப்படி கும்பிட்டாலும் வேலை செஞ்சிடும், துன்பத்தையும் போய்க்கிடும் வெற்றியும் கொடுக்கும் யந்திரம். வாராகி யந்திர வழிபாடுன்னு இருக்குது, அதில் நிறைய யந்திரங்களுக்கு, அதில் வந்து வட்ட யந்திரம்னு ஒரு யந்திரம் இருக்கும். அந்த வட்ட யந்திரத்தை வாங்கி வழிபாடு செய்தால் சிறப்பு. அது நிறைய கிடைக்கிறது கஷ்டம், இருந்தாலும் வேணும்னா நாம் கூட கொடுக்குறோம். அது தேவைன்னா எங்கிட்ட சொன்னால் கூட அந்த வாராகியோடைய வெற்றியை தரக்கூடிய, துன்பங்களை போக்கக்கூடிய யந்திரம் இருக்குது. அது வந்து வட்டமாக இருந்து தான் வழிபாடு செய்யணும், சதுரமாக வாசல் வச்சிருக்கக்கூடாது. எப்போவுமே வாராகியோடைய யந்திரம் வந்து வாசல் வைக்கக்கூடாது. வாசல்னால் யந்திரத்தில் வாசல் கொடுத்துருப்பாங்க, அந்த அந்த முறை வாராகிக்கு வந்து வாசல் வைக்கக்கூடாது, வாசல் வச்சு யந்திரங்கள் இருக்கக்கூடாது, வட்ட யந்திரம்னு சொல்லுவாங்க அதை. அந்த அந்த மாதிரி ஒரு யந்திரத்தை நீங்கள் வெளியில் கிடைக்கும்னா உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கி அதை வழிபாடு செய்துங்க. அதுக்கு சுத்தி பண்ணிவிட்டு அதுக்கு நார்மலாகவே நீங்கள் பூஜை பண்ணால் போதும். யந்திரம் நிறைய வீட்டில் யந்திரம் வச்சுருப்போம், அதுமாதிரி பண்ணலாம். இதே துன்பத்தையை குறைத்து வெற்றியை கொடுத்துரும் அந்த யந்திரமும். உங்களுக்கு ஒருவேளை அந்த வட்ட யந்திரம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சம் என்கிட்ட சொன்னால் நம்ம அதை வந்து கொரியர் பண்ணித்தரோம். அந்த எந்த நம்ம வந்து பூஜைலாம் பண்ணி சுத்தி பண்ணி உரு ஏற்றி வாராகிய சாந்தி பண்ணி ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கிற யந்திரம் அது வந்து ஆவாகனம் பண்ணி வச்சுருக்குறோம். ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும் அது. அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். வேளக்கிழமை இது வெள்ளிக்கிழமைகளில் திங்கக்கிழமைகளில் அதுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம்லாம் பண்ணலாம். யந்திரம் ரவுண்டாக இருக்கும், ஃப்ரேம் போடக்கூடாது. அதுக்கு வெறும்னா வந்து நீங்கள் அதை தேவையான அபிஷேகம் பால் தயிரோ உங்களுக்கு எலுமிச்சம்பழம் சாறு இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் பன்னீரில் அபிஷேகம் பண்ணி தொடச்சி ஒரு பொட்டு வச்சு வச்சிடலாம். வெற்றி நிச்சயம், துன்பங்களெல்லாம் கலைச்சுவிடும், வெற்றியை கொடுத்துடும். அப்பேற்பட்ட மகாசக்தி வாய்ந்தது தான் வாராகி தேவி. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதை பற்றின விரிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அம்பாளுடைய அவதாரம் ஏன் அந்த அவதாரம், எதுக்காக முகம் ஒன்றா உடம்பு ஒன்றா இருக்குது, ஏன் அது வெற்றியை கொடுக்குது, ஏன் மன்னர்களெல்லாம் அதை வணங்கினாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள்லாம் உங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலை வச்சுருந்தீங்கன்னா சுத்தி பண்ணி எங்களை மாதிரி ஆளை வச்சு அதை சரி பண்ணி வச்சுக்கிங்க. இல்லைன்றவங்க யந்திரத்தில் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பு. யந்திர வழிபாடு செய்து உங்களுடைய வீட்டில் துன்பங்களெல்லாம் கலைச்சிட்டு வெற்றியை கொடுப்பா பாருங்கள். வாராகிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த வெற்றியை உங்களுடைய வெற்றியாக எடுத்து வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ர பீடம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும், நம்மளுடைய குருஜி அவர்கள் உங்களுடைய கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரியான பரிகாரங்களை அதில் உங்களுக்கு சொல்கிறாரு. ஸோ அந்த பரிகாரங்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிட்டு உங்களுடைய கஷ்டங்களை படிப்படியாக குறைச்சிக்கங்க. மறந்துடாதீங்க, காமக்யா ருத்ர பீடம் அப்படிங்கிறது யூடியூப் சேனலோட பேர். மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம், ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001217, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166.